வணக்கம். மாரா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டி சார் பேரங்கிறது உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நடந்து முடிந்த இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் பார்த்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன் சகல உள்ளே என் பொண்டாடி என்னை போட்டு அந்த அடி அடிக்கிறா, வெளியில் நீ காப்பாற்றாமல் உட்காந்துருக்க அப்படின்னு வடிவேல் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா இந்தியாவை போட்டு காற்று குத்து குத்திருக்காங்க. இந்த மேட்சை போயிட்டு ரொம்ப நல்ல மேட்ச், ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான காரணம் இருக்குது. ஏன் வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு இந்தியா தோத்திருந்தாலும் வந்துட்டு ஒரு சந்தோஷமான மேட்ச், இதை வந்து ரசித்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அப்புறம் இந்த மேட்சோட ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அனைத்து வகையான ஃபங்க்ஷன்ஸுக்கும் சிறப்பான முறையில் மேக்கப் அண்டு ஹேர் ஸ்டைலுக்கு கான்டாக்ட் எம்ஜே ஸ்டுடியோ. அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலையும் சேனலோட வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் டீம் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, 3 ODI 3 T20 4 டெஸ்ட் ஆடுறதுக்காக. இதில் வந்துட்டு காக்கிநாடா ஒன்றுது பாவட நாடா என்னதுங்கிற மாதிரி ஓடி ஆஸ்திரேலியாவும் T20 வந்துட்டு இந்தியாவும் வின் பண்ணாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு 2:1 அந்த ரேஷியோவில் வந்துட்டு ஓடிஐயும் T20யும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த டூரோட வின்னர் யார், இந்த டூரோட வின்னர் யாருன்னு டிசைட் பண்ணுறது வந்துட்டு டெஸ்ட் மேட்சுக்கு அந்த பவர் வந்துருச்சு. ஸோ டெஸ்ட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த ஓவரால் டூரோட வின்னர்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுருச்சு. இதில் பார்த்தோன்னா புள்ளி விவரங்கள் பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் 48 டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடிருக்காங்க. அதில் பார்த்தோன்னா 29 மேட்ச் தோற்றுருக்காங்க, 12 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க, 7 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு இதுவரையும் டெஸ்ட் சீரீஸ் ஆஸ்திரேலியாவில் இந்தியா வந்துட்டு ஒரே ஒரு டெஸ்ட் சீரீஸ் தான், 70 கால கிரிக்கெட் வரலாற்றில் வந்துட்டு ஒரே ஒரு டெஸ்ட் சீரீஸ் தான் வந்துட்டு இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவில் போய் வின் பண்ணியிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தோன்னா 2018. ஆனால் அந்த சமயம் வந்துட்டு ஆஸ்திரேலியா டீமில் அவங்களோட முக்கியமான ஆட்டக்காரர்களான டேவிட் வார்னர் அண்ட் ஸ்மித் இவங்க ரெண்டு பேரும் கிடையாது. அந்த சமயத்தில் தான் வந்துட்டு இந்தியா வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியாவிலே ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு டெஸ்ட்டோட புள்ளி விவரங்கள் ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருக்குது. பட் டூரோட வின்னர் யார் அப்படின்னு டிசைட் பண்ணுறது இந்த டெஸ்ட் சீரீஸ் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு 17 அடிலைட்டில் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து தொடங்குச்சு. ஸோ அந்த மேட்சை பார்த்தோன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு இந்தியா 244 ரன் அடித்தாங்க. சரி என்னடா 244 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கடுத்து பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா 191 ரன்னுக்கே ஆல் அவுட். ஸோ 2 முடிவில் வந்துட்டு 191 ரன்னுக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சரி அப்போனா வந்துட்டு 3 இன்னைக்கு தொடங்குச்சு. தொடங்கினோடனே இந்திய கிரிக்கெட் விமர்சகர்கள்லாம் ரைட்டு, இன்றைக்கி இந்தியா வந்துட்டு ஒரு 300 ரன் அடித்தா போதும், ஏற்கனவே நம்ம ஒரு 53 ரன் லீடிங்கில் இருக்கோம், இன்றைக்கி ஒரு 300 அடித்தோம்னா இன்றைக்கி ஃபுல் டே பேட்டிங் பண்ணி ஒரு 300 அடிச்சோம்னா ஒரு 153 டோட்டல் வச்சா போதும், ஆஸ்திரேலியா வந்து அடுத்த 2 பேட்டிங் பண்ணிக்க வச்சு கம்பல்சரி ஆல் அவுட் ஆக்கிடலாம். ஸோ வந்து மேட்ச் வந்து ட்ராவாகாது, இந்தியா கம்பல்சரி வின் பண்ணிடும் அப்படின்னு ஒரு பயங்கரமான கணக்கெல்லாம் போட்டு ட்விட்டரில் வந்து வேகமாக ட்விட் போட்டுருந்தாங்க. ஆனால் மேட்ச் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா இது எல்லாமே தலைகீழாயிருச்சு. மேட்ச் ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் வந்து எல்லாமே உள்டா, ஏன்னா இந்தியாவோட விக்கெட் வந்து வரிசையாக வள வந்து புத புதப்பதான்னு போயிருச்சு, 4, 5, 6 வரிசையாக விக்கெட் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்துட்டு கிரிக்கெட் விமர்சகர்லாம் பார்த்தோம்னா ட்விட்டரில் ஆகா போச்சுரா அப்படின்ட்டு கடையை மூட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா இந்தியாவோட ஃபேமஸ் சர்காஸ்டிக் கிரிக்கெட் அக்கௌண்ட், அதாவது ட்விட்டரில் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீனிமாமா ட்விட்டரில் என்ன போட்டிருந்தாருன்னா ஒரு அருமையான டைமிங்கில் வந்து டைமிங்கோட நல்ல ரைமிங்கோட போட்டிருந்தார், பாவக்கதைகள் ஸ்ட்ரீமிங் போத் இன் நெட்ஃப்ளிக்ஸ் அண்டு சோனி லீவ் அப்படின்னு போட்டிருந்தார். ஏன்னா அந்தளவுக்கு இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து குத்து வாங்கியிருந்துச்சு, இந்தியாவோட ஒரு பாவக்கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்தா இந்த வீடியோட டைட்டிலே வச்சேன். ஸோ டைட்டில் ஸ்பான்சர் பை ஸ்ரீனிமாமா தான், அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இப்படி மோசமான நிலையில் பேட்டிங் பண்ண இந்தியா வந்துட்டு அடுத்து 36 ரன்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த 36 ரன்னு பார்த்தோன்னா இந்தியாவோட லோயஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர், இந்திய கிரிக்கெட் வரலாறுலேயே வந்துட்டு லோயஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர் வந்துட்டு இதுதான் வந்துட்டு 36 ரன் தான் வந்துட்டு இந்தியாவோட லோயஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர். அதுக்கடுத்து பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக 93 ரன் அடித்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சோட ஆட்டநாயகன் யாருன்னு பார்த்தோம்னா டிம் பெயின், ஆஸ்திரேலியா கேப்டன். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட விக்கெட் சரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவர் தான் வந்துட்டு ஒரு 73 ரன் அடித்து ஆஸ்திரேலியாவை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கேப்டன்ஸ் நாக். ஸோ இப்படி ஒரு வழியாக வந்துட்டு இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு, இந்தியா தோற்று போயிருக்கு. ஆனால் இதில் ஏன் வந்துட்டு நம்ம சந்தோஷப்படணும், இல்லை சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸோடையும் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆடுற ரெண்டு அணிகளும் வந்துட்டு ஒரே நோக்கத்துக்காக தான் ஆடும். இப்போ வந்துட்டு ஃபுட்பால் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு டீமும் கோல் போட தான் பார்ப்பாங்க, ஹாக்கி எடுத்துட்டாலும் அதான் ரெண்டு டீமும் கோல் போட பார்ப்பாங்க, பேஸ்கெட் பாலில் ரெண்டு டீமும் பாலை தூக்கி பேஸ்கெட்டில் போடணும், வாலிபாலில் ரெண்டு டீமும் ஒருத்தரை விட வச்சுக்க பார்ப்பாங்க, பேட்மிண்டன் டென்னிஸ் இதெல்லாம் எடுத்தாலும் அப்படி தான் ரெண்டு பிளேயர்ஸும் வந்துட்டு ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் வந்து விட வைக்கணும். சரி உட்காந்து விளையாடுற விளையாட்டு கேரம் போர்டு எடுத்துக்கிட்டாலும் செஸ் எடுத்துக்கிட்டாலும் நோக்கம் ஒன்று தான். செஸ்ஸில் பார்த்தோன்னா யாரோட ராஜாவை யார் காலி பண்ணுறது, கேரம் போர்டுனா யார் வந்து காயின்ஸை வேகமாக ஸ்கோர் பண்ணுறது. ஸோ ரெண்டு டீமும் ஒரே நோக்கத்துக்காக தான் விளையாடுவாங்க.
ஆனா கிரிக்கெட் வந்து இதுல இந்த ஆப்போசிட், ரெண்டு டீமும் வேற வேற நோக்கத்துக்காக விளையாடுவாங்க. அதாவது வெற்றிங்கிற நோக்கம் ரெண்டு டீமுக்கும் ஒன்னா இருந்தாலும் ஆடும் முறைகள் அடிப்படையில் பார்த்தோம்னா ரெண்டு டீமும் வேற வேற. என்னன்னா ஒரு டீம் பேட்டிங், ஒரு டீம் பவுலிங். பேட்டிங் ஆடுற டீம் அதிக ரன்களை அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆடுவாங்க. பவுலிங் சீக்கிரமே விக்கெட்டுகளை எடுக்கணும், அவங்கள ரன்னு சேர்க்க விடாமல் சீக்கிரமே விக்கெட்டை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ரெண்டு அணிகளும் வேறு வேறு நோக்கத்தோடு ஆடுவாங்க. ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது எப்போவுமே பார்த்தோம்னா வந்துட்டு பேட் விசஸ் பால், இதுதான் பேட். இந்த கான்செப்ட் தான் வந்து கிரிக்கெட்டோட ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் சமீப காலமாக இது என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு பேட் விசஸ் பேட் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெலாம் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு 250 ரன் ஃபஸ்ட் பேட்டிங் டீம் பிடிச்சிட்டு அதுக்கடுத்து செகண்ட் பேட்டிங்கே பார்க்க தேவையில்ல, டிவி ஆகிட்டு போயிடலாம். ஏன்னா ஈஸியாக வந்துட்டு 250 அடிக்கவே முடியாது. 250 வந்து ஒருத்தர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அதுவே ஒரு பெரிய ஸ்கோர், ஹிமாலய ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது, 350 அடித்தாலும் அது பத்தாது. 350 வந்து ஃபஸ்ட் பேட்டிங் டீம் அடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் பேட்டிங் வந்துட்டு அதையும் பரபரப்போட பார்க்கணும், 350 அடிச்சிருவாங்களா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கிரிக்கெட் எப்படி ஆகிப்போச்சுன்னா வந்துட்டு பேட் விசஸ் பேட், இவங்க எவ்வளோ அடிக்கிறாங்க, திருப்பி வந்துட்டு செகண்ட் பேட்டிங் முடிக்கிறவங்க எவ்வளோ அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து கிரிக்கெட்டோட சுவாரஸ்யத்தையே குறைச்சிருச்சு. ஏன்னா மித்த எல்லா கேமோட பார்த்தோன்னா கிரிக்கெட் வந்து டிஃப்ரெண்ட், இதோட சுவாரஸ்யமே வந்துட்டு அந்த பேட் விசஸ் பால் தான். ரெண்டு டீமும் வேறு வேறு நோக்கத்துக்காக ஆடுது, இதில் பேட்டிங் ஜெயிக்குதா பவுலிங் ஜெயிக்குதா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த சமயம் இந்த T20 வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சுற்று சுற்றுன்னு காட்டு சுற்று சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க கிரிக்கெட் வந்து பேட்ஸ்மேனோட கேம் ஆயிடுச்சு. ஸோ பவுலர்லாம் பாவம், எவ்வளோ பவுலிங் எப்படி போட்டாலுமே வந்துட்டு பார்த்தா பேட்ஸ்மேன் அடி பிரித்து மேறாங்க. ஸோ முழுக்க கிரிக்கெட் வந்து பேட்ஸ்மேனோட கண்ட்ரோலுக்கு போனதுக்கு பிறகு இன்றைக்கி மேட்சை பார்த்தோன்னா ஒரு நல்ல மேட்ச், முழுக்க முழுக்க இன்றைக்கி மேட்ச் வந்து ஒரு பவுலரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஏன்னா இந்தியா டீமாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ரெண்டு பக்கமே பவுலர்ஸ் வந்து சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே வந்து எந்த டீமுமே ஒரு 250 ரன்ஸ் வந்து தாண்ட முடியல. இந்தியாவும் சரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 244 தான், அதுக்கடுத்து ஆஸ்திரேலியாவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 191 தான். ஸோ எந்த டீமுமே ஒரு 250 ரன்னை கூட சேர்க்க முடியல. பவுலிங்கில் ரெண்டு டீமுமே அசத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பேட் விசஸ் பால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பேட் விசஸ் பேட்டாக இல்லாமல் பேட் விசஸ் பால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதனால தான் இன்றைக்கி மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அது ஒரு இந்திய கிரிக்கெட் ரசிகராக வந்துட்டு இது ஒரு சோகமான விஷயம் அப்படின்னாலும், ஒரு கிரிக்கெட் ரசிகராக இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இந்திய ரசிகராக வருத்தப்பட்டாலும் கிரிக்கெட் ரசிகராக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தருணம் தான் இது. ஸோ இதே பேட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் தொடருதா? ஏன்னா அடுத்த ரெண்டாவது டெஸ்ட் வந்துட்டு 26 டிசம்பர் 26 மெல்போர்னில் நடக்க போகுது. ஸோ அப்போவும் இதே பேட்டர்ன் தொடரப்போகுதா? பேட் விசஸ் பாலாக தான் இந்த மேட்ச் டெஸ்ட் மேட்ச் இருக்க போதா, இல்லை மறுபடியும் பழையபடியே பேட் விசஸ் பேட்டாக மாறப்போதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆவலாக காத்திருப்போம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலோட இந்த வீடியோவும் மற்ற வீடியோக்களையும் உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்கள், ஷேரிங் ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஒரு வீடியோவில் மறுபடியும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.